அவரோடு சேர்ந்து பயணிக்க போவார். இயேசுவின் கொலை ஒரு திட்டமிட்ட படுகொலை. உலகில் பல கொலைகள் நிகழ்ந்திருந்தாலும் இயேசுவின் கொலை, சிலுவை கொலை புனிதமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அது இழப்பிலும் தியாகத்திலும் நிறைவு செய்யப்பட்ட தற்கையளிப்பு. புனித வெள்ளியாம் இன்று இயேசுவின் பாடுகளையும் உயிரளிப்பையும் அடக்கத்தையும் நினைந்து கண்ணீர் சிந்த இந்த சடங்குகள் வலியுறுத்தவில்லை. மாறாக அவரை கொன்ற ஆணவ கூட்டத்திடமிருந்து அதிகார ஆதிக்க சமய இன வெறித்தனங்களை நம்மில் அகற்ற அறைகூவல் விடுக்கின்றது. நம் சமூகத்தில் கழுத்தை அறுப்பது மட்டுமல்ல, கருத்தை திணிப்பதும் திரிப்பதும் கொலை. உயிரை பறிப்பது மட்டுமல்ல, பெயரை கெடுத்தலும் கொலை. வாளால் வெட்டுவது மட்டுமல்ல, முகமன் வாழ்த்தி முதுகுகுப்பின் வீழ்த்தும் சதியும் கொலை. துப்பாக்கியால் சுடுவது மட்டுமல்ல, துயரப்படுத்தி சுற்றம் நட்பின் உறவை தூக்கியிடுவதும் கொலை. கொஞ்சம் நஞ்சை தொட்டு சொல்வோம், நாம் இயேசுவை அறைந்தவர்களா, இயேசுவை போல் அறையப்பட்டவர்களா? தொடர்ந்தும் இந்த கல்வாரி பயணத்தில் சிந்திப்போம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், அப்போது தான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். ஜெபித்தால் தீர்ப்பிட மாட்டோம். ஜெபம் ஒருவரை அமைதிப்படுத்தும். ஜெபிக்கிறவர்கள் அமைதியை தான் கடைபிடிப்பார்கள், அந்த அமைதியை தான் விதைப்பார்கள். காரணம், அமைதியில்தான் ஆண்டவரிடம் பேச முடியும். அமைதியாக இருந்தால்தான் ஜெபிக்க முடியும். அமைதி நம்மில் நிறைய நல்ல குணங்களை வளரச் செய்யும், நல்ல மனிதர்களாக வாழ வைக்கும். பாவம் செய்த பெண்ணை பிடித்து அந்த பெண் மீது குற்றம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இயேசுவோ குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். இது இறைவார்த்தை சொல்லும் உண்மை. சிலுவை சுமத்துகிறார்கள், சிலுவை பேசுகிறது. நான் தான் இயேசுவின் தோள்களை தழுவியதாலேயே எல்லோரின் இதயங்களிலும் இடம் பிடித்த பாரமான சிலுவை பேசுகிறேன். இறைவன் பனிவரும் மரங்களாகத்தான் எங்களை படைத்தார். ஆனால் இதயமற்ற மனிதர்கள்தான் எங்களை மரண கருவியாக உருமாற்றினார்கள். கருவறையில் மழலையை சுமக்கும் தாய்ப்போல், கல்வி கற்கு புத்தக பையை சுமந்து செல்லும் மாணவனைப் போல் என்னை விரும்பி ஏற்று கல்வாரி நோக்கி சுமந்து செல்கிறார் இறை மகன் இயேசு. ஊடலின் இச்சைகள் தயாரித்தது நோய் சிலுவை. முயற்சியும் உழைப்பும் இல்லாமையால் வந்தது வறுமை சிலுவை. உறவுகள் பதுங்கியதால் வந்தது முதுமை சிலுவை. வாழ்வதற்கு உண்ணாமல் உண்பதற்காகவே வாழ்ந்ததால் வந்தது உடல் சிலுவை. இப்படி நீங்களே உற்பத்தி செய்து கொண்ட சிலுவைகளை சுமக்க வருந்துவதையே கலங்காதீர்கள். சுமைதாங்கிகளின் தேவன் உங்களை சுமையென கருதுவதில்லை. கடவுள் தன் கைவன்மையை காட்டினார், நெஞ்சில் செருக்குற்றோரை சிதறித்தார், வலியோரை அரியணை நின்று அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை பலன்களால் நிரப்பினார், செல்வரை வெறும் கையராய் அனுப்பினார் என்ற விடுதலை பாடலை மரியாள் இயேசுவில் எதிரொலிக்கச் செய்கிறார். ஜெபம். கல்வாரி வருகிறோம்.
அவரின் உடல் சோர்வு காட்டுகிறது. ஆனால் அவரின் உள்ள பலம் மனிதனும் இறைவன் ஆகலாம் என்னும் கருத்தை வலியுறுத்துகிறது. ஆம், மனிதனும் தெய்வம் ஆகலாம். இயேசுவின் சிலுவ பயண சுவடுகளை சீமோனை போல் பின்பற்றினால் தேவையில் ஆபத்தில் தடுமாறு உள்ளங்களை தாங்கு சுமை தாங்கியாக மாறுவோம். ஜபம். இறைவா, பொறாமை கொண்ட என் மனது அயலான் துன்புறுவதைக் கண்டு மகிழ்ச்சி கொள்ளாமல் எல்லோருக்கும் எல்லாம் ஆகி என் வாழ்வால் பிறருக்கு உதவி செய்து உன்னை அறிய செய்ய தேவையான அருளை தாரும். வெளி வேடங்களால் உன் அன்பை காட்டாதே, உதட்டளவில் என்னை போற்றாதே, உன் வாழ்க்கையால் என்னை போற்று. ஜெபம். ஆண்டவரே, வெரோனிகாவிடம் இருந்த துணிவு எங்களுக்கும் வேண்டும். அவரது அன்பாலும் துணி தீய பழக்கங்களை விட்டுவிட்டு என்னை பிரித்து. ஜெபம். இரண்டாம் முறையும் இயேசுவே, நீர் விழுந்து விட்டீர். பார சிலுவையை விட உலகினரின் பாவ சுமை அதிகமாக உம்மை வதைக்கிறது. உம் இறை இயல்பை இழந்து மனித இயல்புக்கு உம்மை தாழ்த்தினீர். உமது பெருந்தன்மையை உணராத நாங்கள் உம் பாடுகளுக்கு காரணமாகிறோம். உமது உடலை புழுதியில் புரட்டிய எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து எழுந்து உம்மோடு நடக்க உமது பாதையில் நடக்க எங்களுக்கு வலுவை தாரும். ஆமென். தொழுகை கூட தலைவர் மகள் இறந்தபோது கண்ணீர் மட்டும் சிந்திய மனிதர்களை கடிந்து அனுப்பிவிட்டு கரம் கொடுத்து மகளை எழுப்பிவிட்டார் இயேசு. இவ்வாறு பலருக்கு ஆறுதல் மொழிந்தவருக்கு, பலரின் வாழ்வு முன்னேற கரம் கொடுத்தவருக்கு ஆறுதல் தேவையா? இயேசுக்காக கண்ணீர் வடிக்கும் எருசலேம் பெண்களை பார்த்து எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்றார் இயேசு. அழுவதின் பல வகை உண்டு. நிலவுக்காக அழும் மெட்டில்களும் உண்டு.
அன்னை மரியே இயேசுவின் தாயே, உம்மோடு நாங்களும் கல்வாரி வருகிறோம், கல்வாரி வருகிறோம். அன்னை மரியே தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று கூறிய இயேசு நமக்காக தம் உயிரை கையளித்து நம்மை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அதற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு நமது மீட்பர், நமது ஆண்டவர், நமது போதகர், நமது குரு, நமது தலைவர். இதற்கு மேலாக இயேசு நமது நண்பர். நமது நண்பர் இயேசுவின் மதிப்பீடுகளின் பற்றி வாழ்ந்து நம் உயிரை அவருக்கு அளிப்போம். அதற்கான அருளை அவரிடமே கேட்டு
அமைதியாக மன்றாடுவோம்.